வெல்கம் டு வினோலா ராஜா சமையலுக்கு உங்களை ரொம்ப நாள் கழித்து வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் ரெசிபி இல்லை, செஞ்சதை உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்போது நான் திருப்பி உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். இப்போ கொஞ்சம் டைம் இருக்கு எனக்கு. ஓகே, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா வியட்நாம் சாப்பாடு செஞ்சுருக்குறோம். இது எப்படி சர்வ் பண்ணுறோம் எப்படின்றது உங்களுக்கு முதல்ல காட்டுறேன். இது வந்து வியட்நாம் இதில் நூக்பாமன்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. அந்த இந்த காரத்துக்காக ஊற்றுறது. இது வந்து வெள்ளரி பிஞ்சு, கொக்கோபுரு, சல்லாதி கீரை, பச்சைப்பயிறு மலை, இது மேலே கட்டி வச்சுருக்கிறது. இது வந்து இடியாப்பம் இல்லையா இருக்கு இல்லையா நம்ம ஊரில், அதே மாதிரி இருந்ததுதான். இந்த இதில் தான் பூமி செய்ய போகிறோம். இது கொத்தமல்லி தலை கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது புதினா மாவுத்து. இது வந்து கறி. நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது வந்து போர்க்கில் செஞ்சுருக்கிறேன். இது பொருட்களை செஞ்சால் கொஞ்சம் ருசி அதிகமாக இருக்கும். அடுத்து தான் இது வந்து வேர்க்கடலை, கக்காவத்து இருக்கு இல்லையா, அதோடையதை அரைச்சி மிக்சியில் பொடியாக வச்சுருக்கேன். இது எப்படி சர்வ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். போடு முதல்ல இந்த இடியாப்பம் இது இருக்கு இல்லையா, இதை நீங்கள் அவிக்கும் போது கொஞ்சம் கொழக்கொழல் வர்ற மாதிரி அவிச்சிக்கணும். கொஞ்சமாக போட்டுக்கங்க, எல்லாம் போடும்போது அப்படியே ரொம்பி வந்துடும். அடுத்து கொத்தமல்லி தலை, அடுத்து பச்சைப்பயிறு மலை, இது வெள்ளரி, சலாதி கீரை, இது புதினா. எல்லாமே ஃப்ரெஷ்ஷு தாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது வெள்ளரி பீச்சு, கொக்கோ, கடைசியாக இப்போ அந்த கறி. இப்போ முடிவாக இது வேர்க்கடலை பவுடர். இது நீங்கள் எவ்வளோ நேரம் போட்டுடலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதில் இப்போ இந்த ஜூஸ் இருக்கு இல்லையா, நூக்பாம்னு சொல்கிறது. இது எப்படி ரெடி பண்ணுறது நான் உங்கள் அப்புறமா சேனலில் போடுறேன் பாருங்கள். இதை இது கொஞ்சம் காரமாக இருக்கும், நீங்கள் முதல்ல கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. இது அப்படியே கலந்து அப்படியே நேரடியாக சாப்பிட வேண்டியதான். ரெடியாக வச்சு கிண்டிக்கலாம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஃப்ரெஷ்ஷாகவும் செய்கிறது. இந்த கறி மொத்தம் தான் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். அது எப்படி வேக வச்சுருக்குறேன்னு அதையும் உங்களுக்கு சேனலில் வரும், அப்புறமா பாருங்கள். இன்னைக்கு இதுதான் ரெசிபி. ஓகே, நீங்களும் பாருங்கள், செஞ்சு பாருங்கள், வித விதமாக செஞ்சு எனக்கு என்னென்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.